இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் பல விஷயங்கள் ஏன் எதுக்குன்னு தெரியாமையே நடந்துட்டு வருதுங்க. அதை நம்மளும் ஏன் எதுக்குன்னு கேட்காம நம்ம அம்மா அப்பா பாட்டி தாத்தாலாம் சொல்கிறாங்க, செய்யலைன்னா திட்டுவாங்கன்ற பயத்தில் ஃபாலோ பண்ணிட்டும் வரோம். ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தா பல விஷயம் இருக்குங்க. அது எல்லாமே நம்ம இன்னொருத்தவங்க சொல்கிறாங்கனோ இல்லை நமக்கு நம்பிக்கையானவங்க சொல்கிறாங்கனோ தான் அதை நம்ம மறுபடியும் அப்படியே ஏற்றுக்கிட்டு செய்கிறோம். பட் அதோட டீப்பான ரீசனை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சதே இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்களோட ரீசன் பிஹைண்ட் இட்ட இனி வரும் வீடியோஸில் பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம வீட்டு கதவுல இருந்தே வருவோங்க. சில பேர் வீடு அவங்களே ஓனாக கட்டி வரணும்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் இதெல்லாம் எதுக்கு நமக்கு பேசாமல் கட்டின வீட்டை வாங்கி போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களாவே ஓனாக வீடு கட்டுறவங்க கண்டிப்பாக வாஸ்து பார்த்து தான் கட்டுவாங்க. ஸோ அதில் அவ்வளோவா எந்த ப்ராப்ளமும் வராது. பட் இந்த ஆல்ரெடி கட்டியிருக்க வீடை வாங்குறாங்கல்ல, இல்லைனா ரெண்ட்டுக்கு லீஸுக்கு வீடு பார்க்குறவங்க, இவங்க எல்லாருமே வீட்டோட கதவு, நான் சொல்கிறது மெயின் டோருங்க, மோஸ்ட்லி மெயின் டோர் நார்த் இல்லைன்னா நார்த் ஈஸ்ட், வடக்கு இல்லைன்னா வடகிழக்கு நோக்கி இருக்கணுமாங்க. இங்கே தான் நம்மளோட க்வெஸ்சன் ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கணும் தெரிஞ்சுக்கணும். வாங்க நான் சொல்கிறேன். நார்த் ஈஸ்ட் வடகிழக்கில் நம்மளோட மெயின் டோர் இருந்தால் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு நோயும் வராமல் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலான்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைரக்ஷனில் தான் நமக்கு சூரியன் உதிக்குதுங்க. ஸோ நம்ம மார்னிங் கதவை திறந்தாலே சன்லைட் டைரக்டாக வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும். சன்லைட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பவரும் அந்த நாள் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். ஸோ சன்லைட் நமக்கு கிடைச்சா நல்ல ஒரு இம்யூனிட்டி பவரும் கூட. ஸோ அதை ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே நமக்கு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் இப்படின்றத சயின்டிஃபிக் ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி இந்த மாதிரி ஒரு நியூ வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் ஸ்டே டியூன்ட் ஆன் திஸ் கெஸ்ட் சேனல். பை பை.